வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வந்துட்டு வலிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குளிர்காலம் தான் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த முடக்குவாதம் உள்ளவங்களுக்கு சம்மர் சீசன்லேயே காலையில் எழுந்துக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக சில்லுன்னு கிளைமேட், சூரியன் வந்த பிறகும் சில்லுன்னு கிளைமேட் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான காலகட்டம். ஹாட் வாட்டரில் ஒரு ஒத்தளம் கொடுத்த பிறகு தான் ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்கும் ஒரு அன்றாட வாழ்க்கையில் அவங்க ஈடுபடுறதுக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஸ்டிஃப்னஸ் எப்படி எளிதில் போக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் கியூர் எப்படி கொடுக்கலாம், அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே. இப்போது முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சொல்கிற மாதிரி நமக்கு எப்படி வந்து இப்போ தோல் நோய்கள் ஏதாவது இருக்குது, ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மழைக்காலங்கள் பனிக்காலங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு ட்ரைனஸ்னால தோல் வறட்சினால நமக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நமக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள், அதாவது ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய வலிகள், இல்லை தசைகளில் ஏற்படக்கூடிய வலிகள், நரம்புகளில் ஏற்படக்கூடிய நர்வ் பெயின்ஸ், இந்த மாதிரி நமக்கு அந்த ஜாயிண்ட்டில் ஏற்படக்கூடிய பெயின்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த குளிர்காலங்கள் வரும்பொழுது இந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்னால நமக்கு அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த வலிகள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் அக்ரஸிவாக வந்திருக்கும். அதில் பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, முழங்கால் மூட்டு வலி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா, அந்த மூட்டுகளில் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும், மடக்கி நீட்டுறதுக்கான தொந்தரவுகள் இருக்கும், வீக்கம் இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஏற்படும். ஆனால் இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சஃபர் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மழைக்காலங்கள் வருது அப்படின்னாவே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வலி நிவாரண மாத்திரைகள் அதுக்கெல்லாமே எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்துப்பாங்க, டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து எடுத்துப்பாங்க. ரொம்ப வந்து பெயின் அதிகமாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே வந்து டோஸ் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. இப்போ ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய தசைகள் ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள், வலிகள், அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே இந்த குளிர்ச்சி வந்து நமக்கு கொஞ்சம் அக்ரவேட் பண்ணி வலிகளை வந்து அதிகப்படுத்தும். குளிர்ச்சி அதிகமாகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதமும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம உடலில் நடக்கக்கூடிய நம்மளுடைய செரிமான சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ டைஜஷன் வந்து சரியாக இல்லாமல் நமக்கு வாதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து உடலில் வந்து வாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், அறிகுறிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக இன்றைய காலகட்டத்தில் இந்த குளிர்காலங்களில் நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போது நம்ம முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் நமக்கு வாதம் வந்து தன்னளவில் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். அதை தொடர்ந்து தான் இந்த மூட்டுகளில் வந்து நமக்கு வந்து வீக்கங்கள், வலிகள்லாம் வந்து ஏற்படுது. இப்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த முடக்குவாதம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த வெள்ளையணுக்கள் வந்து நமக்கு பல மடங்கு உற்பத்தியாகி நமக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நம்மளுடைய ஆட்டோமின்னு சொல்லும்போது நம்மளுடைய நல்ல செல்களையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா டேமேஜ் பண்ணி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இந்த முடக்குவாதத்துலேயும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் நமக்கு அந்த மூட்டுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அதோட அசைவுகளை வந்து நமக்கு ப்ராப்பராக இன்னொரு எலும்புகளும் இன்னொரு எலும்பு வந்து உறையாமல் இருக்கிறதுக்கெலாம் நமக்கு டிஷ்யூஸ் வந்து இருக்கும், கார்ட்லேஜ் வந்து நமக்கு அந்த மூட்டுகளை சுற்றி நமக்கு ஒரு ஜவ்வு போன்ற பகுதிகள் இதெல்லாமே வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுக்கு ஒரு கவரிங் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸை போய் இந்த இரத்த வெள்ளையணுக்கள் வந்து போய் பாதிப்படைய செய்யும். இந்த முடக்குவாதமில் அந்த இரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸை போயிட்டு வந்து பாதிப்படைய செய்யும். அதை தொடர்ந்து தான் அங்கே வந்து நமக்கு ஒரு விதமான நீர் கோர்க்கிற தன்மை வந்து ஏற்படுறது, வலிகள் வந்து நமக்கு ஏற்பட்டு அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு ஒரு வீக்கம் வந்து ஏற்படுறது, அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸை போய் நமக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துறதுனால அந்த ஜாயிண்டோடைய அந்த மூட்டோடைய ஷேப்பே வந்து நமக்கு மாறி வளைந்து வந்து காணப்படுறது. இந்த மாதிரி அந்த மூட்டுகளை வந்து ப்ராப்பராக நம்ம அதோட வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு, இப்போ விரல் மூட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மடக்கி நீட்டுறதுக்கோ இல்லை ஒரு திங்ஸ் வந்து எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து முடியாமல் அந்த ஜாயிண்டோட வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு விதமான விரைப்பு தன்மையை வந்து, அதாவது ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸை போய் இந்த
கனெக்டிவ் டிஷ்யூஸை போயிட்டு வந்து இந்த டபிள்யூபிசி நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கள் போய் பாதிக்கப்படுகிறது தான் நம்ம வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இந்த முடக்குவாதத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம எந்த மாதிரி இந்த முடக்குவாதம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு, உடலில் வந்து மந்தம் வந்து ஏற்பட்டுச்சு, அதை தொடர்ந்து அதாவது சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்தம் அல்லாது வாயு வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் ஒரு விதமான மந்தம் வந்து ஏற்பட்டுச்சு, நமக்கு நாட்பட்டு வந்து செரிமான தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு இன்டைஜஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு ஒரு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட காற்று வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அது வந்து இப்போ நம்மளுடைய நம்மளுடைய ஷோல்டர்லேயோ இல்லை வந்து நமக்கு நமக்கு நெஞ்சு பகுதிகளிலையோ இல்லை முதுகு பகுதிகளிலையோ இந்த மாதிரி தசைகளில் போயிட்டு நமக்கு அக்குமேட் ஆகும்போது தான் ஒரு விதமான பிடிப்புகளை வந்து ஏற்படுத்தும், கேஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம், இது வந்து கேஸ்னால் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படின்னு வந்து சொல்வோம். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக தொடர்ந்து வந்து நமக்கு உடல்களில் வந்து மந்தம் வந்து ஏற்பட்டு செரிமானம் கரெக்டாக நடக்காமல் நமக்கு அந்த கேஸ் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த கெட்ட வாயுக்கள் வந்து என்ன பண்ணும், அந்த வாதம் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் நம்ம ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இடைவெளி வந்து இருக்கும், அந்த இடைவெளியில் போயிட்டு நமக்கு அக்குமுலேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து ஒரு விதமான அழுத்தம் கொடுத்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது தான் இந்த முடக்குவாதம்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. சித்த மருத்துவ முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாதம் நமக்கு உடலில் அதிகமாகும் பொழுது தான் இந்த முடக்குவாதம் தொந்தரவு வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மூல காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நமக்கு வயிற்றுப்பகுதியில் ஏற்படக்கூடிய மந்தம் தான் வந்து ஒரு மெயின் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த வாதத்தை வந்து வெளியே இப்போ வந்து முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லையுமே வந்து வலிகள் இருக்குது, வீக்கங்கள் இருக்குது, அதை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்குது. அதுவே வந்து ரெஸ்ட்டில் இருந்துட்டு எழுந்திரிச்சாங்க, இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து சிட்டிங் பொசிஷனில் இருந்துட்டு திரும்ப வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுக்கணும், இப்போ எந்திரிச்சு வந்து நடக்கணும் அப்படிலாம் தூங்கிட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த அசைவுகள் வந்து இல்லாமல் நம்ம வச்சுக்கிறதுனால அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அசைவுகள் இல்லாமல் நம்ம கொஞ்ச நேரம் வந்து தொடர்ந்து ஒரு 4 hours, 5 hours அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மூட்டுகளை வந்து நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வலிகள் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளில் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான சூடு தன்மையும் நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு விதமான ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரியே நமக்கு உடல் வந்து எப்பொழுதுமே ஒரு உஷ்ணமான ஒரு ஃபீவரான ஒரு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு அந்த இரத்த வெள்ளையணுக்களை வந்து ஏற்படுத்துறதுனால நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய மாற்றத்தினால நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறைஞ்சி ரொம்ப அனிமிக் ஆகிடுவாங்க, ரொம்ப வீக்காக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து டயர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி நமக்கு விட்டமின் டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அளவுகளை விட கொஞ்சம் குறைந்தே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு இன்னும் பாதிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். நார்மலாக இப்போ எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினாலும் நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த முடக்குவாதமில் இன்னும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இந்த நமக்கு அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலும்புகளுடைய அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸை போய் வந்து பாதிக்கிறதுனால நமக்கு அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஷேப்பே வந்து நமக்கு மாற ஆரம்பித்து நமக்கு வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வலிகள் குறையணும், வீக்கங்கள் வந்து குறையணும் அப்படின்னா அதற்கான வலி நிவாரண பெயின் மட்டும் அப்போ மட்டும் நமக்கு வந்து குறையணும் அந்த மாதிரி வந்து மாத்திரைகள் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்து நம்ம வலிகள் மட்டும் குறைக்கிறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உள்ளே நடக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு அதே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் இப்போ எனக்கு முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வந்து 10 வருடங்களாக 15 வருடங்களாக தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்ருக்கேன், ஆனாலும் அப்பப்போ எனக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் சரியாக நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து ஒரு சில உள்ளுறுப்புகளையும் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.
அதனால் முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சித்த மருத்துவ முறைகள் மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அது ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தாலும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துருக்க முடியும். இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்ஏ ஃபேக்டர் ஏஎஸ்ஓ டைட்டர் சிஆர்பி இதெல்லாமே வந்து நமக்கு நார்மல் அளவில் இல்லாமல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது நமக்கு ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து நார்மலுக்கு வரும்பொழுது நெகட்டிவ் ஆகும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ சொன்ன மாதிரி வலி மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்காம இப்போ அதற்கான என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து முடக்குவாதம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை பிளட்ல ஏற்படுத்தியிருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுலேயே நம்ம முழுமையாக திரும்பவும் நமக்கு வந்து அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் நிரந்தரமாக வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். அதாவது நமக்கு அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுதே நமக்கு ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிகள் வீக்கங்கள் அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய ஸ்டிஃப்னஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸோடையே வந்து வருவாங்க. ஆர்ஏ ஃபேக்டர் வந்து எனக்கு 300 இருக்கு 400 இருக்கு ஏஎஸ்ஓ டைட்டர் வந்து 400 இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த வாதத்தை முறையாக வந்து நம்ம உடலில் தேங்காமல் ஜாயிண்ட்டில் போயிட்டு வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து வெளியேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு அந்த அளவுகள் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பித்து நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த அளவுகள் வந்து குறைய குறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சு திரும்பவும் நமக்கு வந்து வராமல் இருக்கும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ சொன்ன மாதிரி நம்மளோட மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் கொடுத்து இந்த முடக்குவாதமில் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான அதை வந்து நம்ம வாதத்தை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து கொடுக்குறோம். அடுத்து வந்து இது வந்து இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதுனால அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து இந்த முடக்குவாதத்தை ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸோடு வந்து வருவாங்க. அந்த மூட்டுகள்லாம் வந்து ஒரு விதமான ஒரு முடிச்சுகள் மாதிரி வந்து ஏற்பட்டுரும். அந்த விரல்கள் எல்லாமே வந்து வளைந்து ஷேப்பே வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட இன்னும் வந்து அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகாமல் இன்னும் வந்து டீஃபார்மிட்டி வந்து அதிகமாகாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த முடக்குவாதத்தை முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்கள் பெயர் என்னம்மா? என் பேர் ஜீவா மேடம். இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு? இருந்துச்சு ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு தலை சுற்றல் வந்து இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வாமிட் சென்சேஷன் இருக்குது. அப்போ வாமிட் பண்ணாமல் வெறும் குமட்டல் தன்மை மட்டும்தான் இருக்குது. செரிமானம் வந்து கரெக்டாக இல்லை. டைஜஷன் வந்து நமக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து தலை சுற்றல் வந்து இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வாமிட் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கும். நம்ம ப்ராப்பராக வந்து நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டோ எதுவும் வந்து நமக்கு வெளி வராமல் இருக்கும். அந்த நாசியா மட்டும் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு இம்பேலன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கா, டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த குமட்டல் தன்மை இதெல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே ஃபஸ்ட்டு அந்த செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு அந்த குமட்டல் தன்மை வந்து குறையிறதுக்கு அதெல்லாமே வந்து நம்ம ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி
சீரகம், ஏலம் இந்த அஞ்சு மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ சுக்கு வந்து ஒரு 10 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி மிளகு, திப்பிலி, சீரகம், ஏலம் இதெல்லாமே வந்து ஒரு 10 கிராம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லைட்டாக வந்து இளம் வறுப்பாக நல்லா வறுத்துட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஹாட் வாட்டரில் அப்படி இல்லைன்னா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பவுடர் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த குமட்டல் தன்மை, செரிமானம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு, மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே அந்த தலை சுற்றல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட தைராய்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த TSH லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ வந்து லோவாக இருக்குது. T3 T4 நமக்கு தைராய்டு ஹார்மோன் எடுத்துக்கும்போது நமக்கு அந்த T3 T4 TSH இது மூணும் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன மருத்துவ டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இந்த குமட்டல் தன்மை, தலை சுற்றல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட உங்களுடைய அந்த தைராய்டு ரிப்போர்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்துருந்தீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு திருச்சியிலேயே நம்மளுடைய RGR மருத்துவமனை இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஈஸியாக வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நார்மல் கொண்டுக்கலாம். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நமக்கு தொடர்ந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே அந்த இம்பேலன்ஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேருன்னு எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம்மா, நாங்க தேனியில இருந்து மாரி பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? இது அக்கா மருமகனுக்கு கேட்கணும்மா. அவங்க வயசு இருக்காங்க, போன வருஷம் கொஞ்சம் ஒரு அஃபெக்ஷன்ல காலு கொஞ்சம் அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கல சுகர் இருக்குன்னு பாத்துட்டாங்க. இப்ப ஒரு 4 நாள் பாத்தீங்கன்னா தலையில இருந்து கால் வர ஃபுல்லா கடுப்பாகி ரொம்ப அடிபடுத்து தாங்க முடியாம இருக்காங்க. ஊசி போட்டு கேட்கல, அதை கேக்குறதுக்கு சொல்லி இருந்துச்சு, அதையும் கேக்குறேன்மா. அவங்க வயசுமா? 55, திருநெல்வேலி இருக்காங்க. 55. சரி, ஓகேமா. எவ்வளவு நாளா இந்த தோல்ல வந்து அரிப்புகள், தடிப்பு எல்லாம் வந்து ஏற்படுது? சுகர் இருக்கு, 400 மேல இருக்குதாம்மா. சரிம்மா, இல்ல ஸ்கின்ல தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது எவ்வளவு நாளா இருக்கு? சரிங்கம்மா, ஓகே. இப்போ நமக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. இப்போ 400 அப்படிங்கும்போது நமக்கு நார்மல் அளவை விட ரொம்ப ஜாஸ்தி தான். அதற்கு வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம சுகர் லெவலை நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்க ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஸ்கின்ல வந்து நமக்கு அரிப்புகள் வந்து இருக்கு, நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோம், அதாவது நம்ம இச்சிங் வந்து நமக்கு ஏற்படும் போது நமக்கு அந்த பகுதியை வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி வந்து தேய்க்கிறோமோ அதே மாதிரி வந்து தடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு அலர்ஜினால வந்து நமக்கு வந்து ஏற்படலாம். ஏதாவது வந்து உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும்போது அது நமக்கு ஒவ்வாமையாக இருந்துச்சு, நமக்கு வந்து பிளட்ல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனாக நமக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு அந்த உணவுப் பொருட்களில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜினால ஒவ்வாமையினால நமக்கு ஸ்கின் வழியாக தடிப்புகள், அரிப்புகள், எரிச்சல் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அதுவே வந்து சப்சைட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நமக்கு பிளட்ல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுட் அலர்ஜி எதுவும் இல்லை அப்படின்னா வெளியிலேருந்தே ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ், ஏதாவது ஒரு டஸ்ட்டோ இல்லை வந்து ஏதாவது பூச்சி ஏதாவது நமக்கு வந்து கடிச்சிருந்தாலோ, அப்படி இல்லைன்னா இப்போ வந்து நிறைய வந்து பூக்கள், செடிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து போகும்போது அதில் வந்து நமக்கு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான அலர்ஜி, அரிப்புகள், தடிப்புகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ 4 டேஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு அது வந்து அந்த அரிப்புகள், தடிப்புகள்லாம் வந்து குறைக்கிறதுக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள், தடிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை வெளியில் மட்டும் நீங்கள் வந்து ஏதாவது க்ரீமோ ஆயிலோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ மட்டும் அந்த அரிப்பு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், எரிச்சல் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த பேச்சஸ் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா வெளியில் எக்ஸ்டர்னலாக அந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்க்ராட்ச் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு, அந்த அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கு, அந்த அரிப்புகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா
இப்போ அருகம்புல் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்புல் எடுத்துட்டு ஒன்னு ரெண்டா நல்லா வந்து இடிச்சிட்டு ஒரு ரெண்டு மிளகு ஒரு வெச்சிலை வந்து நீங்க போட்டு நல்லா கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஒரு 200 ml வந்து தண்ணி ஊத்தி ஒரு 50 ml நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அத வந்து ஒரு 3 டேஸ் வந்து அந்த அருகம்புல் வெச்சிலை மிளகு கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு 2 டேஸ் இல்ல 3 டேஸ் வந்து கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு 3 டேஸ் இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் எடுத்தாங்க அப்படினாவே அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு ஈஸியா வெளியில வர ஆரம்பிச்சிரும். தோல்ல ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது கூட திருநெல்வேலியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு. நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்க அந்த சுகர் ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து போய் பாத்தீங்க அப்படினா டாக்டர்ஸ் வந்து நம்ம சர்க்கரை அளவுகளை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரதுக்கு தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்காம ஊசிகள் வந்து போடாம நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படினாவே கண்டிப்பா வந்து சர்க்கரை அளவு நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். நீங்க ஒரி பண்ண வேண்டாம். அவங்கள வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு ரிப்போர்ட்ஸோட போய் பார்க்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேரு காயத்ரி. எங்க இருந்து கால் பண்றீங்க காயத்ரி? திருச்சில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? என்னோட வயசு 21. ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு, 2 டேஸ் தான் இருக்கும். ஓகே. அப்படியே ரெகுலரா பீரியட்ஸ் வந்துரும், 2 டேஸ் தான் இருக்கும், பிளஸ் வந்து கை கால்லாம் வந்து ஏற்படும். சரிம்மா. ஹேர் ஃபால் ஆகுது உங்களுக்கு அதிக அளவு. சரிங்கப்பா. ஹீமோக்ளோபின் அளவு செக் பண்ணிருக்கீங்களா? செக் பண்ணிருக்கேன், பட் நான் எப்பயோ செக் பண்ணது 6 8 मंथ्सக்கு முன்னாடி செக் பண்ணது. சரிம்மா, எவ்வளவு அளவுகள் இருக்கு தெரியுங்களா? அது தெரியல மேம். தெரியல. ஆமா. சரி, ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்களா? ஆ, ஜாஸ்தியா இருக்கு. தைராய்டு ஹார்மோன் செக் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அதுக்காகலாம் எதுவும் இல்ல மேம். தைராய்டு எல்லாம் எதுவும் இல்ல. பீரியட்ஸ் மட்டும் தான், 2 டேஸ் தான் இருக்கும். मंथலி मंथலி ரெகுலரா வந்துரும். ஆனா 2 டேஸ் தான் இருக்கும். சரிங்கம்மா. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஃப்ளோ வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து குறைவாக இருந்துச்சு, ரத்த சோகை வந்து நமக்கு இருந்துச்சு, ப்ராப்பராக நமக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளோ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகாமல் ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உணவு முறைகளோ இல்லை வந்து ஒரு சில மருத்துவ முறைகளோ ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஏற்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் 40 டேஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு தள்ளி தள்ளி வந்து இர்ரெகுலராக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும்பொழுது ஃப்ளோ குறையிறதுக்கு நம்ம அந்த ஹீமோக்ளோபின் அளவு மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ஃப்ளோ வந்து நமக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பீரியட்ஸ் டைமில் வந்து பெயின் இருக்குது, இப்போ வந்து பேக் பெயின் வந்து ஏற்படுது, கை கால்களில் வந்து வலிகள் இருக்குது, இல்லை அடிவயிற்று பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அந்த ஃப்ளோ வந்து நல்லா வந்து நமக்கு நார்மலாக இருக்கணும். ஒரு 3 டேஸ் இல்லை 5 டேஸ் வந்து ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இரும்பு சத்துள்ள உணவுகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரதச்சத்துள்ள உணவுகளும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ளோ வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். நமக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துக்க மாட்டோம். இப்போ நார்மலாக அத்திப்பழம் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி வந்து ஒரு ரெண்டு அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அடுத்து பாதாம், இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய பீட்ரூட், கேரட், அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து நிறைய எடுத்துக்கலாம். வீக்லி ஒரு ட்வைஸோ த்ரைஸோ வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் வந்து எடுத்துக்கலாம். பப்பாளி வந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் இந்த மாதிரி நட்ஸ் உள்ளதும் வந்து கொஞ்சம் நிறைய வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நார்மலாக கீரை வகைகள் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது கூட இந்த மாதிரி ஃப்ளோ வந்து குறையுது அப்படின்னா கருப்பு எல் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்றைய நம்மளுடைய ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கருப்பு எல் சார்ந்த அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து எடுத்துப்பாங்க. இல்லை வந்து கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகள் அந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி வந்து எடுக்காமல் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்து எடுக்கிறோம். இப்போ நார்மலாக வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து வாங்கிட்டு நல்லா இளம் பருப்பாக வந்து வறுத்துட்டு அதில் வந்து பனைவெல்லம் வந்து சேர்த்து ஒரு
ஒரு பெரிய நெல்லிக்காயால வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு எள்ளுருண்டை பனை வெள்ளமோ இல்லை வந்து கருப்பு டீயை வந்து சேர்த்து நீங்கள் டெய்லி வந்து எடுத்துகிட்டே வரலாம். இது வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் நார்மல் கொண்டு வரும், நமக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாக இருக்கும், இரும்பு சத்து கால்சியம் இது எல்லாமே வந்து அதிகமாக அந்த கருப்பு எல்லை வந்து இருக்கிறதுனால நமக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் அந்த கருப்பு எல்லும் அந்த பனை வெள்ளம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து கஞ்சியாகவோ அப்படி இல்லைன்னா வந்து களி மாதிரி வந்து எடுத்தோம் இந்த மாதிரி வந்து அந்த கருப்பு உளுந்து அதிகமாக சேர்த்த உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்து வெந்தய கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். பேக் பெயினோ இல்லை அடி வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகளோ இல்லை வந்து தொடைப்பகுதிகளில் கால்கள் ஏற்படக்கூடிய வலிகளும் நம்ம வெந்தய கஞ்சி இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அப்படி இல்லை இப்போ வந்து பீரியட்ஸ் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஃப்ளோ வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அடுத்து அந்த பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அந்த ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் நார்மலாக ஒரு ஸ்பூன் வந்து உள்ளுக்கு எடுத்து நார்மல் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரையோட அந்த ஈர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குச்சி வந்து ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு அதை வந்து கஷாயம் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அந்த நமக்கு பேக் பெயின் ஏற்பட்டுறது அந்த வலிகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து இப்போ ஹேர் ஃபால்லாம் இருக்கிறதுனால நமக்கு அதுமாதிரி பீரியட்ஸில் ஃப்ளோ வந்து குறையிறதுனால தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன ஒரு சில உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட கண்டிப்பாக வந்து தைராய்டு ஹார்மோன் லெவலும் ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். திரும்ப இன்னும் ஃபர்தராக இர்ரெகுலர் ஆகாமே வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த சொன்ன மருத்துவ முறைகள் உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து செக் பண்ணிவிட்டு ட்ரிச்சிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி எந்த அளவுகளில் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற வரை உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், நான் தனிஷா பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருச்சியில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? 13 மேம். ஓகே ஃபைன் மேம், டாக்டர் அனிப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்போது வலி ரொம்ப, வயிறு வலி ரொம்ப இருக்கு மேம், இடுப்பு வலி ரொம்ப இருக்கு. சரிங்கம்மா. அப்புறம் வந்து எனக்கு வந்து யூரின் போனா பயங்கரமா எரியுது மேம். ஓகே. அந்த டைம் வந்து எனக்கு வயிறு வந்து அப்படியே ஃபுல்லா அமிஞ்சிருது மேம், அப்படியே குறைஞ்ச மாதிரி ஆயிடுறேன், டயர்டா இருக்கு. சரிங்கம்மா. சாப்பாடு வந்து என்னால கரெக்டா கூட சாப்பிட முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கு மேம். சரிங்கப்பா. ஒருவேளை அப்படியே படுத்தா நல்லா இருக்கு மேம். அப்புறம் வந்து நாங்க வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. நாங்க போய் ஸ்கேன் எடுத்ததுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். ரொம்ப வலிச்சா மெப்டால் வந்து போடுங்க அப்படின்னு இருக்காங்க மேம், அது போடலாமா வேணாமா? சரிங்கம்மா. இப்போ பீரியட்ஸ் ஆகும்பொழுது நமக்கு வலிகள் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து நமக்கு உறிஞ்சி வெளியில வர ஆரம்பிக்கும். அதனாலயும் நமக்கு வந்து வலிகள் வந்து இருக்கும். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து வலிகள் இருக்கும். பொதுவாகவே நமக்கு அந்த மாதவிடாய் ஏற்படும் பொழுது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள காலர் கூட சொன்னோம், நம்ம வெந்தயம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாடி வந்து கொஞ்சம் கூலாக ஆரம்பிக்கும், அந்த வலிகள்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து நார்மலாக ஊற வச்சோ நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அப்படின்னா நார்மலாக நீங்கள் உள்ளுக்கு போட்டு தண்ணி வந்து எடுத்துக்கலாம், இது வந்து எடுத்துக்கலாம். இது கூட தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும், தண்ணீர் விட்டான் கிழங்குனே கிடைக்கும். இன்னொரு நேம் வந்து சதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்து நிழலை உலர்த்தி பொடி வந்து பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியும் வந்து நார்மலாக பீரியட்ஸ் டைமில் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் எடுத்துக்கும் பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து நமக்கு நார்மலாக ரெகுலராக இருக்கும். ப்ளஸ் ஆனால் அந்த வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ வலி மாத்திரைகள் அந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு அப்பப்போ மட்டும்தான் வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து அந்த மாத்திரைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, அடுத்து வெந்தயம் வந்து எடுத்துக்கிறது, அடுத்து வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கிறது, நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி ஹாட் வாட்டரில் வந்து நம்ம குளித்தோம்,
இதெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து இந்த முருங்கை இருக்கு அந்த சாறும் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வந்து அந்த கஷாயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா எனக்கு நார்மலாக தான் இருக்குது, அந்த வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிகள் தான், அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, வலிகள் இருக்குது அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு யூரினேஷன் வந்து நமக்கு போகும்பொழுது நமக்கு வந்து எரிச்சல் வந்து ஏற்படும். அதனால் பாடி ஹீட் குறைக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸோ இல்லை டுவைஸோ வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி இளம் சூடான தண்ணியில் வந்து குளிங்க. அடுத்து உள்ளுக்கு வந்து நிறைய வாட்டர் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து உள்ளுக்கு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்து மோர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, இளநீ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில உணவு முறைகள் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு யூரினேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நார்மலாக வந்து சுரக்காய், புடலங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு யூரினேஷனும் நார்மலாக இருக்கும், நமக்கு யூரின் போகக்கூடிய போது ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதுலேயே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை திரும்பவும் நமக்கு எரிச்சல் இருக்குது, இல்லை வந்து ஒரு விதமான அரிப்புகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா யூரின் கல்ச்சர் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, ஏதாவது பாக்டீரியா அந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுக்கணும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா யூரின் கல்ச்சர் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நார்மல் ஆகிடும், நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர்? நாங்க சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யார்? மஞ்சுளா. ஓகே மஞ்சுளா, பையனுக்காக கேட்கணும். அவங்க வயசுமா? 14. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. என் பையனுக்கு 14 வயசு ஆகுது டாக்டர். அவனுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கு. ஓகே. காலையில எழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா உடம்பு பூரா பேட்டர்ன் பேட்டர்னா ரெட் கலர்ல ஒரு மாதிரி கோடு கோடா இருக்கு. ஓகே. அது ஃபுட்டுக்கு முன்னாடியும் வருது, ஃபுட்டுக்கு பின்னாடியும் வருது. என்ன ஃபுட்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல டாக்டர். சரிங்கம்மா. இது ஒரு 6 மாசமா இருக்கு. ஓகே. நாங்க வந்து இந்த தோல் நிபுணர் கிட்ட எல்லாம் போனோம், அவங்க என்ன சொன்னாங்க, மாத்திரை எடுத்துக்கோங்க சரியாயிடும் அப்படின்றாங்க. மாத்திரை நாங்க எடுத்துக்கிறோம், எடுக்கும் போது சரியாகுது. செவந்து தடிச்சு போயிருக்கு, 6 மாத காலங்களா இந்த மாதிரி இருக்கு. இப்ப மாத்திரைகள் வந்து எடுத்தோடனே வந்து குறைய ஆரம்பிச்சிருது, திரும்பவும் அந்த தடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி எந்த ஃபுட் எடுத்தா உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படிங்கறது ரூல் அவுட் பண்ண முடியல அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து தடிப்புகள் வந்து ஏற்படுது, அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வாமையான விஷயத்தினால தான் நமக்கு வந்து ஏற்படுற விஷயம். நமக்கு இப்போ வெளியில் மட்டும் அந்த அரிப்புகள் தடிப்புகள் அந்த சிவந்த தன்மை வந்து குறையறதுக்கான அந்த அப்பப்போ அலர்ஜி வந்து குறையறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ஸ்கின் தொந்தரவுகள் வந்து ஏற்படும் போது நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ அந்த தடிப்புகள் அரிப்புகள் குறையணும், நமக்கு பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகணும், நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ அருகம்பல் கஷாயம் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். டெய்லி வந்து ஒரு வீக்கில் வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு 4 நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம். அப்புறம் 3 டேஸ் வந்து கேப் விடலாம். அந்த மாதிரி அருகம்பல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு 30 ml மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். ஒரு 4 டேஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 டேஸ் கேப் விட்டு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 கிராம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாலில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பரங்கிப்பட்டை பொடி மட்டும் வந்து பாலில் எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த அரிப்புகள் தடிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து எது வந்து அலர்ஜியான விஷயம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம முழுமையாக வந்து தவிர்க்கணும். அப்படி இல்லாமல் இந்த சைடு வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு அடுத்து உணவுப் பொருட்கள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இப்போ வந்து மஸ்கிட்டோ பைட்னாலேயோ இல்லை ஏதாவது பூச்சிகள் வந்து கடிக்கிறதுனாலையோ இல்லை எதனால் வந்து அலர்ஜி ஆகுது இல்லை ஏதாவது
உணவுப் பொருட்களில் வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் எந்த பொருள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அலர்ஜி வந்து அதிகமாகுது அப்படிங்கிற அந்த அலர்ஜியை வந்து முழுமையாக நம்ம வந்து தவிர்க்கணும். இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது அசைவமாக இருக்கட்டும் இல்லை சைவமாக இருக்கட்டும் நமக்கு வந்து அது அலர்ஜி ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து அலர்ஜியான ஒரு விஷயந்தான். அந்த அலர்ஜியான உணவுப் பொருட்களை நம்ம முழுமையாக வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு தவிர்த்துட்டு அடுத்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அலர்ஜிஸை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும், திரும்பவும் வந்து நமக்கு வராமல் இருக்கும். இப்போ சொன்ன மாதிரி அந்த அருகம்புல் கஷாயம் பரங்கிப்பட்டை பொடி இதெல்லாமே வந்து உள்ளுக்கு கொடுங்க. இது கூட சென்னையில் டி நகரில் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வாமை கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகளும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். இது வந்து ஒரு 120 days வந்து ப்ராப்பராக அந்த டானிக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரத்தத்திலிருந்து நமக்கு அலர்ஜிஸ் வந்து முழுமையாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும், திரும்ப வந்து நமக்கு ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இதை விட 6 வயது 8 வயது உள்ள குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நமக்கு அலர்ஜிஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகளை எடுத்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாவே திரும்ப வந்து வராமல் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ சொன்ன ஒரு சில மருத்துவ குறிப்புகள் வந்து வீட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நேரில் கூட வந்துட்டு அந்த முழுமையாக அந்த மூலிகை சாறுகள் அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கான மூலிகை டானிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து அலர்ஜிஸ் வந்து நமக்கு ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங்மா, உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் ஜெயாங் மேடம், நான் டெல்லியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஜெயா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கும் அது கூட என் பொண்ணுக்கும் கேட்கணும் மேடம். ஓகேமா, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு. மேடம் ஓகேமா, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னுடைய பேர் ஜெயங் மேடம், நான் டெல்லியில இருந்து பேசுறேங்க மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வயசு 48ங்க மேடம். ஓகே. போன மாசம் நான் பீரியட் ஆகலீங்க மேடம். ஓகே. பட் இந்த மாசம் 13ஆம் தேதி ஆனாங்க மேடம். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி மறுபடியும் தொடர்ந்து ஆயிட்டேங்க மேடம். சரிங்கம்மா. பிளட் அது இந்த இது வந்து இந்த ஃப்ளோ வந்து ரொம்ப பிளாக்கா வருதுங்க மேடம். சரிங்கம்மா. அது கூட என் பொண்ணுக்கு வந்து 19 வயசுங்க மேடம். ஓகே. உங்களுக்கு இல்லைங்க மேடம், நார்மலா தான் இருக்குங்க மேடம். போன மாசம் ஆகலீங்க மேடம், மத்த இதுக்கு முன்னாடி நார்மலா தான் ஆயிட்டு இருந்ததுங்க மேடம். சரிங்கம்மா, சரி ஓகே. நீங்க அக்டோபர்ல ஆகலீங்க மேடம், நவம்பர்ல 13ஆம் தேதி ஆனாங்க மேடம். நார்மலா இருந்ததுங்க மேடம், மறுபடியும் 26ஆம் தேதி ஆகுதுங்க மேடம். ஆனா 9 days 10 days கண்டினியூஸா லேசா வந்துகிட்டே இருக்குங்க மேடம். சரிங்கம்மா, ஓகே, ஒரி பண்ண வேண்டாம். இப்போ 48 ஏஜ் சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு மெனோபாஸ் ஆகும்போது கூட ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இர்ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு பீரியட்ஸ் ஒவ்வொரு மாதமும் நம்ம வெளிப்படாமல் நமக்கு லேட்டாக வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த உள்ளேயே வந்து தேக்கம் அடைஞ்சதுன்னா நமக்கு அந்த ப்ரௌனிஷ் கலராக உள்ள சில பேருக்கு வந்து கட்டி கட்டிகளாக வந்து நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கலாம். இப்போ ஃப்ளோ வந்து உங்களுக்கு 9 டேஸாக வந்து போயிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொட்டைப்பாக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே அந்த பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கா, ஏன் வந்து இர்ரெகுலர் ஆகுது, இல்லை 1 மாதத்துலேயே 2 முறை வந்து பீரியட்ஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதனால் இப்போ அந்த கொட்டைப்பாக்கு எடுத்து பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்களே சொன்னீங்க, உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்க அந்த வெந்தயம் வந்து டெய்லி நைட் வந்து ஊற வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட எண்ணெய் தேய்த்து எண்ணெய் குளியலும் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு எண்ணெய் குளியல் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். வாரத்திற்கு 1-2 முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுக்க சொல்லுங்கள். அடுத்து அந்த பகுதிகளில் அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா திரிபலாச்சூர்ணம் வந்து வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்கள் ரிப்போர்ட்ஸோடு சேர்த்து அனுப்புங்க. இந்த மாதிரி நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகி நம்ம கர்ப்பப்பையில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது
நமக்கு இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளால் ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, உங்கள் சந்தேகங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு மருந்துகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியரில் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தன் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.